ஐந்துகரத்தனை ஆணி முகத்தோனே இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரஹரோ கரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. நான் ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்கே பார்த்தவங்க, சார் நீங்கள் சொல்லி எருக்களம் பிள்ளையார் வாங்கிண்ட எத்தனையோ விதமான கஷ்டங்கள் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன், அதுவும் கடந்த ஒரு 4-5 மாதங்களாக நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வாங்கி வச்சு மனசில் ஒரு நிம்மதி இருக்குது, எல்லாத்தையும் ஜெயிச்சிருவோங்கிற உறுதி வந்திருக்கு. வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காத்யேஷு சர்வதான்னு டெய்லி வேண்டின்னு இருக்க விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தில் எல்லாம் சிறப்பாக வரும்னு நினைக்கிறேன் சார். ஒவ்வொன்றா எனக்கு வெற்றி ஆகுங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கே பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு அப்படி தோணவே தோணாது. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் நிறையா தோணும், இப்போ பாசிட்டிவாக தோன்றதே ஒரு பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மற்ற மகிழ்ச்சியை கொடுக்க சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, பகவத்கீதை எத்தனை அத்தியாயமாக சொல்லப்படுறது? 18 அத்தியாயமாக பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணுறார். இது அதுக்குண்டான பதில். சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா, முண்டாசு கவிஞர் என்று சொல்லக்கூடிய கவிஞர் யார்? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, என்ன மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் வேணும் இல்லையா, அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பெரியவங்க சொல்லக்கூட வாக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு உபயோகரமாக இருந்திருக்கும். அப்படி ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நபர் காலையில் எழுந்திருக்கிறார். எழுந்திரிச்சோன்னே வேக வேகமாக ப்ரஷ் பண்ணுறார், நேராக போய் குளிக்கிறார், குடு 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 குடுன்னு ஓடுறார், நேராக தலை சீவரார், ஒரு ட்ரெஸ்ஸு போடுறார், 2 ட்ரெஸ்ஸு போடுறார், 3 ட்ரெஸ்ஸு போடுறார். அம்மா சொல்கிறார், சாப்பிட்டுட்டு போடா குழந்தை, தண்ணி குடிச்சிட்டு போடா, அதெல்லாம் வேண்டாமா, நான் ஓடுறேன். போகும்போது அவள் அப்பா சொல்கிறார், நீங்கள் என்னமோ காரியம் உனக்கு கொஞ்சம் லேட்டாக தான் நடக்க மாட்டேருக்கு, ஒழுங்காக உட்காந்து சாப்பிட்டு போகலாம். இல்லைப்பா நான் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன். லேசாக கையில் இடிக்குது, ஐயோ வெளியில் போகும்போது இடிக்கப்படாது, கொஞ்சம் உட்காந்து போடா அப்படின்றார். உடனே அவர், எனக்கு டைம் ஆயிடுச்சுன்னு இதெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டேங்க, ஓடுறார். வண்டியில் வேகமாக போகும்போது எதிர்த்தாப்பில் ஒரு மிருகம் வருது, சறுக்கி விழுகிறார், டப்புன்னு அடிபடுறது, கையில் அப்படியே சிறச்சாச்சு. பரவாயில்ல, நம்ம அந்த காரியத்துக்காக ஒன்று நேராக வேக வேகமாக போகிறார். போனால் அந்த இடத்துல அந்த நபர் வரலை, 2 மணி நேரம் லேட்டு. வீட்டில் அம்மா அப்பா சொன்னது ஞாபகம், ஐயோ பெரியவங்க அப்போவே சொன்னார். நேராக வீட்டுக்கு வந்தான் அப்பா அடிபட்டுடுத்து, எனக்கு முதலே தெரியும்னு. அப்பா எப்படிப்பா தெரியும், அதான் காலையிலேயே சொன்னேன்டா, நீ காலையில் எந்திரிச்சு இந்த நேரத்துக்கு போகணும்னு முதலையே எந்திரிக்கல, அப்போவே லேட்டு. அப்போ லேட்டுங்கும் போது அங்கேயும் காரியம் லேட்டாக தான் நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நிர்ணயிச்சிட்டோம். 2வது, துணியை மாற்றி 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 போட்டோம். மனசு ஒரு நிலையில் இல்லைன்னு அப்போவே எனக்கு புரிஞ்சிடுத்து. வெளியில் போகும்போது நேராக தலைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த விட்டம், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கால் சரியில்லாமல் இடிச்சுது. அப்போவே தெரிஞ்சது, ஆகா ஏதோ அடிபட போடுது, எதிர்த்தாப்பில் வர்றது உனக்கு தெரியறதில்லை. இதெல்லாம் வச்சு ஒரு உதாரணமாக உன்னை உட்காந்து எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு போடா அப்படின்னு சொன்ன நோக்க கேட்கல. அதனுடைய வெளிப்பாடு இப்போ சின்ன சின்ன விஷயங்களை காண்பித்தது, அது அப்படியே பெருசாக வெளியில் காமிச்சது. இவ்வளோதான் விஷயம். நம்மளுடைய பெரியவங்க அவ்வளோ சூக்ஷமமாக நிமித்தங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இதுதான் நம்ம வாழ்க்கையில் இயற்கை பல ரூபங்களில் நமக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது. இது பெரியவர்கள் மூலமாகவும் அதை நம்ம தெரிஞ்சுட்டோம்னா போதும். அதனால் பெற்றோர் சொல்வினை தட்டப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள் பார்த்தோம். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 6/1/2021 சார்வரி வருஷம், மார்கழி மாதம், 22ஆம் திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். மாலை 4:28 வரை பின்பு சித்திரை. இன்றைய திதி அஷ்டமி, சந்திராஷ்டம நட்சத்திரம். பூரட்டாதி உத்திரட்டாதி மீன் ராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9:00 வரை. இன்னைக்கு அஷ்டமி. அஷ்டமி அன்னைக்கு பைரவரை வழிபடுறது ரொம்ப விசேஷம். துர்காம்பாளை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நாள். நம்பர் 6 தேதி நம்ம சிறப்பான சில விஷயங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் அஷ்டமி அன்னைக்கு புதுசான காரியங்கள் எதுவும் பண்ண மாட்டான். ஆக இன்றைய தினத்தில்
பைரவர் வழிபாடு துர்கை வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, விவேகமான சிந்தனை, ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா மனசு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லிடுறோம். அதுக்கு தகுந்தாப்புல அந்த காரியத்தை செய்வேன். பெற்ற தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்ப்பேன். நிறைய விஷயங்கள்ல யோசிச்சு, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதை சரி வர இறைவன் நமக்கு கொடுத்துருக்கா, அதை எடுத்து நடத்தினாலே வெற்றி ஆகும்னு சொல்லிட்டு சிந்தனைகள் இருக்கும். படிப்பில் முதன்மையாக வெற்றி கொள்வீங்க. விடாத உழைப்பு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை கோவித்து கொள்றது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவாளுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிலம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, லாபம் உண்டு. சில காரியத்தில் நன்மை பெறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். விடாத உழைப்பு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறும். சினிமா வாய்ப்புகள் எதிர்பார்த்த வாளுக்கு நிச்சயம் அந்த வாய்ப்புகள் வந்தாமையும். சில நேரங்கள் காசுனால ஏமாந்துட்டோம், சிலர் பேச்சுனால ஏமாந்துட்டோம்ன்ற யோசனைகள் மனசில் அப்பப்போ தவிக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டின்னு இருக்கிற வாளுக்கு காரிய சக்ஸஸாக நடக்கிறதுக்குண்டா நடக்குது. எதிர்பார்த்த பணவரவுகள் லோன்லாம் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8. நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். இது நடக்கும், நடக்காது, நடக்கும், நடக்காதுங்கிற போராட்டங்கள் மனசில் இருந்துட்டு இருக்கும். ஆனால் காரிய ஜெயமாடு. எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடங்கள் கொடுத்தாலும் அந்த காரியத்தில் வெற்றிகள் கூடி வரக்கூடியதால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் நம்ம ரொம்ப மற்றவாளை கவனித்து கொள்ளும் பொழுது இதே எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும்போது அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் மன வருத்தங்கள் படும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கணவர் மனைவிக்குள்ளே ரெண்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லா வீட்டிலும் இருக்கிறது தான். அதெல்லாம் மாறிடும், கொஞ்ச நேரத்தில் சரியாயிருங்கிற எண்ணம் இருந்தால் போதும், சக்ஸஸ் ஆகிடும். உடல் ஆரோக்கியத்துக்குண்டான சில மருந்துகள்லாம் எடுத்து போய் அதெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ரொம்ப நாள் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கோம், டிஸ்சார்ஜ் ஆகும். அதே மாதிரி உடல் ரீதியாக ரொம்ப வீக்காக இருந்துருக்க வாளுக்கு மருத்துவத்தை பார்த்து ஆரோக்கியம் பேணி காக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கடகராசி அன்பர்களே, அப்பப்போ சில விஷயத்தை நின்று கோபங்கள் புரிவில் ஜங்ஷன் ஆகிறத கம்மி பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சில நேரங்களில் அந்த கோபத்தினால சில நல்ல காரியங்கள் கூட விட்டு போயிடும். அதனால் வேலை வாய்ப்புலையோ சரி தொழிலையோ சரி நம்ம வந்து கோபப்படுறத அறவே தவிர்த்துக்கிறது. நிதானமாக யோசிச்சு பார்த்தல்னா பல விஷயங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பொருட்கள் உங்களுக்காக வாங்கி போய் சந்தோஷப்படுவேன். இந்த தினத்தில் கடனுக்காக உதவி செய்கிறேன்னு சொல்லி மற்றவாளுக்கு வாங்கி கொடுக்கறத இல்லை நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு பொருள் கொடுத்து திருப்பி அது பத்திரமா வருமானு தெரியாத நபர்கிட்ட கொடுக்காதீங்க. அதே சமயத்தில் மறந்து போய் சில காஸ்ட்லியான பொருட்களை சில இடங்களில் வச்சுட்டு வரதை தவிர்த்துக்கிறோம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டுன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் போட்டிகள் இருக்கும். இதை பண்ணோம், அதை பண்ணோம், அப்படியாக்கும் இப்படியாக்கும், எடுத்த காரியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வரும். இத்தனை நாள் வேலை செஞ்சுருக்க திரும்பி பார்த்தா ஒன்றும் இல்லையே, சம்பாதிச்சது வீண் விரயங்கள் தானே இருக்குது. ஏதாவது ஒன்று ஜெயிக்கணும் 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 அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். என்னப்பா அது நல்ல விஷயத்த சொன்னால் கெட்ட பேர் வர்றதே, வேலை வாய்ப்பு மாற்றலாமா தொழில் மாறலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறைய மன கஷ்டங்கள் இருக்கும்போது சின்ன சின்ன விளையாட்டுகள்லாம் விளையாடும், குழந்தைகள்கிட்ட பேசுறது, பாட்டுக்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பண்ணுவேன். அரிசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க, நீர் சம்பந்தமான படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி அன்பர்களே, அப்பப்போ சில விஷயங்களில் பார்த்துட்டோம்னா அச்சோ இது தப்பு பண்ணிவிட்டோம், இத்தனை வயசை வேஸ்ட் பண்ணிவிட்டோமே, இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, ஜெயித்தாகணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும்.
சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவாளுக்கு ஒத்து வராத இருந்துருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட மாட்டேன். யாராவது இதாக பேசிட்டா மன சலனப்படும், ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். அம்மா அப்பாவை தவிர யார் சொல்கிற வார்த்தைகளும் அப்போதைக்கு எடுத்துக்காதீங்க. மனசில் அதையே பற்றிய சிந்தனைகள் வச்சுக்கோங்க. படிப்பும் போது படிப்பு தான் கவனம் தேவை, வேலையின் போது வேலையில் கவனம் தேவை, தொழிலின் போது தொழிலில் கவனம் தேவை. இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி சிந்திச்சேன்னா போதும், இதையும் அதையும் போட்டு குழப்பிக்காமல் இருந்தால் எல்லா காரியங்களும் லாபகரமாக வெற்றிகரமாக, பொலிட்டிக்கலில் இருந்துருக்கிறவளுக்கு அனுகூலியம், சினிமா சம்பந்தமான துறைகள் இருக்கவளுக்கு வெற்றி, புதிய கடை ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவளுக்கு நிச்சயம் லாபகரமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். துலாராசி என்பர்களே, அப்பப்போ மனசில் கொஞ்சம் பயம் இருந்ததுக்கு அரண்டவருக்கு இருந்ததெல்லாம் பெயின்னு சொல்லுவோம். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல, கையில் இருக்கக்கூடிய இருப்பெல்லாம் போயின்னு இருக்கே அப்படிங்கிற யோசனைகள் இருக்குது. கவலையப்படாதீங்க, சம்பாத்திய யோகங்கள் நிறையா வரும். வீடு இடம் பொருள் வாகனம் வாங்குறதுல யோசிக்க யோசிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்குன்னதாக இருக்கும். சில விஷயங்களில் மற்றவா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம ஏன் அவளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கப்படாதுங்கிற யோசனைகள் மனசில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் வெளியூர் பிரயாணம், இடம் விட்டு இடம் மாற்றங்கள், வேறு ஊருக்கு போகலான்னு நினச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா எதிர்பார்த்த காரியத்தை நண்பர்கள் மூலமாக அந்த காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபேஷன் டிசைனிங் படித்தவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரும். ஆர்மி நேவி சம்மந்தமாக நான் போகணும்னு நினச்சிட்டு இருக்க வாழ்க்கை நிச்சயம் அந்த காரியம் வச்சு, காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிற வாழ்க்கை நல்ல எதிர்காலங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் விட்டு இடம் மாற்றுறது பார்த்த வாழ்க்கை நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். துணிக்கடை, அதேமாதிரி பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிற வாழ்க்கையில் பண வரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு 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 பார்த்து இந்த காரியத்தை பண்ணுவோம். நடக்குமா நடக்காதா, செய்ய முடியுமா முடியாதா அப்படின்னு பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். போராட்டமான சிந்தனையில் ஒரு முடிவு எடுக்கிறது பெரிய தவறுன்னு சொல்லுவாள். ஒரு நாள் கொடுத்து நீங்கள் யோசிச்சு பார்த்தோம்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். கடை நடத்திட்டு இருக்கிறவாளுக்கு ஒரு நாள், வியாபாரம் ஒரு நாள் இருக்காது. எதிர்பார்த்த விஷயம் நடக்கலன்னா ஃபெட்டப் ஆக வேண்டாம். கொஞ்சம் பொறுத்தவர் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுத்து பாருங்கள், நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை, அது இந்த தொழில் பண்ணக்கூடிய தொழிலையே சார்ந்து இருக்குன்னா தாராளமாக செயலாக யாட்டியே கேட்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தனுராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மகர ராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது ஒரு முடிவு எடுக்கப்படாது. குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலையிலையும் சரி, மற்றவாளுக்கு சொல்கிறதுலையும் சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த காரியம் பண்ணிட்டதுனாலே அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடிய, தூர பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தை பற்றி யோசனைகள் மனசில் கொடுக்கும். நம்ம ஏதாவது வேண்டுதல் வச்சு மறந்துட்டோம்னா ஐயோ என்னமோ யோசிச்சேன், என்னமோ வேணுன்னு, என்னமோ வேணுன்னுன்னு அப்பப்போ யோசிக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் நம்மளுடைய ஜோதிடம், ஜாதகம் போன்ற விஷயங்களை பற்றி இன்றைக்கி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். வீட்டினுடைய பெரியவங்களை பற்றி நிறையா பேசக்கூடிய வாய்ப்புகள், நீங்கள் படித்தது அதே மாதிரி படித்த இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மகரராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி நேர்களே, அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்துட்டுலாம் அப்புறம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணும், அசதின்னு தோணும். இந்த அசதியில் பார்த்துட்டுலாம் அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த காரியம் தட்டி 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 போகும். அதனால் அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா மனசில் இந்த காரியம் பண்ணவே வேண்டாம்னு தோணுச்சுன்னா அதை அப்படியே நீங்கள் கேளுங்க, அதை பண்ணாத விட்டுருங்க. ஏன்னா நம்ம மனசு ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு ஒரு நிமித்தம் மாதிரி சில விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லுவாள். யாராவது கிண்டல் கேலி பண்ணுறா, நான் அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறா, கவலையப்படாங்க பின்னாடி நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி நேர்களே, வரவுகள் இருந்தால் சந்தோஷப்பட்டுகிட்டே இருப்பேன், செலவுகள் ஆகிடுச்சுன்னா டென்ஷன் ஆரம்பிச்சிருவேன். சில பேர் உங்கள் வார்த்தையை கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவேன், வார்த்தையை கேட்கல அப்படின்னா டென்ஷன் ஆகிடுது. ஒரு காரியத்தை படப்படப்படப்படப்படப்படன்னு அப்பப்போ மனசு அடிச்சுக்கும். சில காரியம் பழகி போயிடுதுன்னா இருக்கட்டும் இதையும் தாண்டி வருங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக, புதிய வியாபாரத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும், பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் இருக்குது. பூரட்டா உத்திரட்டா நட்சத்திரத்தில் இருக்கோ முக்கிய முடிவுகளை தள்ளி போட்டுக்கிறது நல்லது. ரேவ நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும்.
சில நேரங்களில் காரில் உட்காந்துட்டு சில தொழிலை பற்றி பேசுறது, அதாவது நாலு பேர்த்துக்கு மத்தியில் பணத்தை பற்றி பேசுறது, பணத்தை என்றது, இந்த மாதிரி காரியத்தெல்லாம் நீங்கள் பண்ணாது இருக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை வெளிப்படையாக வைக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மகனே, கந்தன் உண்டு கவலையே இல்லை மகனே. கந்தன் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ரொம்ப அற்புதமான சில காரியம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு காரியம் ஜெயமாகிறதுக்கு நான் அரசியல் ரீதியாக இருந்துட்டுருக்கேன், நான் தொழில் ரீதியாக இருந்துட்டுருக்கேன், நான் வேலை ரீதியாக இருந்துட்டுருக்கேன், நான் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கேன், இந்த மாதிரி விஷயத்துக்கு காரிய ஜெய மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காரியம் ஜெயிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய மந்திரம். இந்த மந்திரமெல்லாம் சார் நீங்கள் சொல்கிறலே, இதெல்லாம் உண்மையாக நடக்குமா சந்தேகமே வேண்டாங்க. ஏன்னா நான் சொன்ன மந்திரமே இது கிடையாது. இது வந்து நம்மளை சாஸ்திரோக்தமமாக நம்மளுடைய முன்னோர்கள் ஆச்சாரிய பெருமக்கள் சொன்ன அற்புதமான மந்திரம். பகவான ஸ்மரண பண்ணினா சில காரியங்கள் நடக்கும்னு நான் சொல்லலை, அவா சொல்லி வச்ச விஷயங்கள் அது நடந்திருக்கு. நம்மளுடைய தாத்தா பாட்டி பாட்டனார் எல்லாத்துக்கும் பக்தியை வைத்து பல காரியங்களை சாதிச்சிருக்கா, அது உண்மைதான். இன்னைக்கு நம்மளால் ஏன் முடியாது? பகவான் மேலே ஸ்மரணம் பண்ணோம்னா அவருடைய பக்தி இருந்ததுன்னா எல்லா காரியத்தையும் வெற்றி கொள்ள. இது கூட உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உழைப்பு இல்லாத எதுவுமே கிடையாது. அதற்கு வித்தாக இருக்கக்கூடியவர், அதுக்கு சக்தி கொடுக்கக்கூடியவர் இறைவன். அந்த மாதிரி பலவிதமான காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த காரியங்கள் வெற்றி பெறுவதற்குண்டான அற்புதமான திருமந்திரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அற்புதமான மந்திரம்னா அது எந்த தெய்வத்துக்குண்டானது? ஒரு காரியத்தை வெற்றி பெறுவதற்கு அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய தடங்களை போர்ப்பதற்கு உண்டான ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சுதர்சனம், சுத ஆகர்ஷணம்னு சொல்லுவான். சுதனா நல்லது, ஆகர்ஷணம்னா ஈர்ப்பு. அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய சக்தி சுதர்சன பகவான்கிட்ட உண்டு. அந்த சக்கரமே வடிவான அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எவர் ஒருவர் சுதர்சன மந்திரத்தை சொல்கிறாரோ அவருக்கு எல்லா காரியங்களும் வெற்றி உண்டு. அந்த சக்கரமாகப்பட்டது அந்த காரியத்தை சக்சஸ் பண்ணி கொடுத்துடுமா, தடங்கல்களை போக்கி கொடுத்துடுமா. இதை சுதர்சனாஷ்டகம் அப்படிங்கிற மந்திரத்தில் ஒவ்வொரு பாடல்களில் கீழே வரக்கூடிய ஒரு அற்புதமான ஜெய மந்திரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் சண்டி ஹோமம் போன்ற பெரிய பெரிய யாகங்களில் அம்பாளுடைய பெயரை அந்த ஆகுதி பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெய ஜயா அப்படிங்கிற நாமத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த ஜெய மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக பாருங்களேன், நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரம் நானாக சொல்கிறதில்ல, சாஸ்திரோக்தமமாக இருக்கக்கூடிய விஷயம். இந்த சுதர்சன அஷ்டகத்தில் வரக்கூடிய இந்த ஜெய மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய சுதர்சன. இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, அவ்வளோ விசேஷம். இந்த மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள்ல எத்தனையோ இந்த நிகழ்ச்சியில நான் சொல்லியிருக்கேன், அத்தனை பேருக்கும் பயனுள்ளதா இருக்கும். இந்த மந்திரத்தை ஜெபித்து பாருங்க, அவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரம். நம்மளுடைய ஆன்மீக முன்னோர்கள் இதே இந்த சுதர்சன பகவான பிரார்த்தனை பண்ணி இந்த அஷ்டகத்தை வழிபட்டு சக்கர வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் எல்லா காரியத்தையும் வெற்றி பெற்று கொடுப்பார். அதே மாதிரி உங்களுடைய காரியம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஜெயமந்திரத்தை மனதார வேண்டுங்க. போகக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்த மகேஷ் வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கிரகரோகரா. நன்றி.